தமிழகத்தில் இன்று முதல் ஜூன் 7ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு நீட்டிப்பு. மொத்த காய்கறி சந்தை நடமாடும் மளிகை வண்டிகள் போன்றவை இயங்கும் என அறிவிப்பு. தமிழகத்தில் ஜூன் 3 முதல் 5ஆம் தேதி வரை கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தும் பணி நிறுத்தப்படும். இந்த மாதத்திற்கான டோஸ் வரும் 6ஆம் தேதிக்கு பிறகு போடப்படும் என சுகாதாரத்துறை அறிவிப்பு. தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 27,936 குறைவு. சிகிச்சை பலனின்றி ஒரே நாளில் 478 பேர் உயிரிழப்பு. புதுச்சேரியில் கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்ட 40 பேருக்கு சிகிச்சை. போதிய மருந்துகள் கையிருப்பு உள்ளதால் அச்சம் தேவையில்லை என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தகவல். கொரோனாவுக்கான ஆயுர்வேத மருந்துக்கு ஆந்திர அரசு அனுமதி. மருந்தால் பக்க விளைவுகள் இல்லை என மருத்துவக்குழு அறிக்கை வெளியிட்டதால் அரசு உடனடி நடவடிக்கை. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி கணக்கு சந்தாதாரர்கள் தங்களுடைய கணக்குகளில் இருந்து முன்பணத்தை எடுத்துக் கொள்ள மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. மத்திய அரசின் புதிய ஐடி சட்டங்களுக்கு ட்விட்டர் உள்ளிட்ட சமூக நிறுவனங்கள் கட்டுப்பட வேண்டும், இல்லாவிட்டால் தடை செய்ய நேரிடும் என டெல்லி உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கோவில்களில் மாத சம்பளம் இன்று பணியாற்றும் அர்ச்சகர்கள் மற்றும் பிற பணியாளர்கள் என 14,000 பேருக்கு ரூபாய் 4,000 உதவித்தொகை, 10 கிலோ அரிசி, 15 வகை மளிகைப் பொருட்கள் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஊரடங்கு காரணமாக ஸ்ரீகாளஹஸ்தி சிவன் கோவிலில் இன்றிலிருந்து காலை 6 முதல் 9 மணி வரை 3 மணி நேரம் மட்டுமே பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. லட்சத்தீவின் நிர்வாக அதிகாரி பிரபுல் கோடால் பட்டேலை நீக்கக்கோரி கேரள சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் கொரோனா தொற்று குறைந்து வருவதால் தளர்வுகளை அறிவித்து முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே உத்தரவிட்டதை அடுத்து கடைகளின் திறப்பு நேரம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் போலியான ஆவணங்கள் மூலம் காப்பீட்டு நிறுவனங்களை ஏமாற்றி ரூபாய் 376 கோடி மோசடி செய்த திரி விக்ரம் ரெட்டி என்ற இந்தியருக்கு 20 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் குழந்தை பிறப்பு விகிதம் வெகுவாக சரிந்த நிலையில் சீன அரசு குடும்ப கட்டுப்பாட்டு விதிமுறைகளில் தளர்வுகளை அறிவித்து ஒரு தம்பதி 3 குழந்தைகள் வரை பெற்றுக்கொள்ள அனுமதி அளித்துள்ளது. நைஜீரியாவின் நைஜர் நகரில் உள்ள இஸ்லாமிய பள்ளி ஒன்றில் நுழைந்த பயங்கரவாதிகள் அங்கிருந்து 200 மாணவர்களை துப்பாக்கி முனையில் கடத்தி சென்றுள்ளனர். நியூசிலாந்து நாட்டில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பல பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளதால் அங்கு அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானின் டகாப் மாவட்டத்தில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் தலிபான் தீவிரவாதிகள் பீரங்கி குண்டுகளை வெடிக்கச் செய்ததில் 7 பேர் உடல் சிதறி உயிரிழந்தனர். தமிழகத்தில் கொரோனா தொற்றின் 2ஆம் அலை காரணமாக இன்று முதல் ஜூன் 7ஆம் தேதி வரை தளர்வில்லா முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஊரடங்கு காலத்தில் சில அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டும் தளர்வுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து தமிழக தலைமைச் செயலர் இறையன்பு வெளியிட்ட அறிக்கையில்
தமிழகத்தில் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள தளர்வில்லா பொது முடக்க காலத்தில் ஆங்கிலம் மற்றும் நாட்டு மருந்தகங்கள் கால்நடை மருந்தகங்கள் அத்தியாவசிய சேவைகளான பால் குடிநீர் மற்றும் பத்திரிகைகள் விநியோகம் தொடர்ந்து அனுமதிக்கப்படும் எனவும் வாகனங்கள் மற்றும் தள்ளுவண்டிகள் மூலம் காய்கறிகள் பழங்கள் மளிகைப் பொருட்கள் ஆகியவற்றை விற்பனை செய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கடைகள் காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையிலும் உணவகங்களில் காலை 6 மணி முதல் 10 மணி வரையும் பகல் 1 மணி முதல் 3 மணி வரையும் மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை பார்சல் சேவை இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கோயம்பேடு உட்பட காய்கறிகள் பழங்கள் போன்ற மொத்த மார்க்கெட்டுகள் இயங்கலாம். அதே சமயம் மொத்த மார்க்கெட்டுகளில் உள்ள சில்லறை கடைகள் செயல்பட அனுமதி இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவம் இறப்பு போன்ற செயல்பாடுகளுக்காக மட்டுமே மாநில மற்றும் மாவட்டங்களுக்கு இடையே செல்வதற்கு இ பதிவுடன் அனுமதி கொடுக்கப்படும் எனவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்துக்கு ஜூன் மாதம் 42,58,000 டோஸ் தடுப்பூசிகள் வழங்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளதாக சுகாதார செயலர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தமிழக சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தற்போது கையிருப்பில் உள்ள தடுப்பூசிகள் ஜூன் 1ஆம் தேதியுடன் தீர்ந்துவிடும் எனவும் ஜூன் மாதம் 42,58,000 டோஸ் தடுப்பூசிகள் வழங்கப்படும் என மத்திய அரசு கூறியுள்ளதாகவும் தெரிவித்தார். தற்போது கையிருப்பில் உள்ள தடுப்பூசிகளை மாவட்ட நிர்வாகங்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் பற்றாக்குறை காரணமாக வரும் 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை தடுப்பூசி போடப்படாது எனவும் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். ஜூன் மாதத்தில் 42.58 லட்சம் ஒதுக்கீடு செய்வதாக எங்களுக்கு இப்ப இன்னைக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த ஜூன் மாதத்திற்கான ஒதுக்கீடு 42.58 லட்சம் ஜூன் மாதம். ஆனால் அதுல ஒரே ஒரு கேட்ச், அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதற்கான முதல் சப்ளையே ஜூன் 6ஆம் தேதிக்கு பிறகுதான் பாரத் பயோடெக் மூலமா வரும். இன்னொன்று சப்ளை ஜூன் 9ஆம் தேதி கூட ஆகும். போட முடியுது. தமிழகத்தில் புதிதாக 27,936 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சுமார் 1,53,000 பேருக்கு பரிசோதனை மேற்கொண்டதில் இந்த பாதிப்பு எண்ணிக்கை பதிவாகியுள்ளது. மொத்த பாதிப்பு 20,96,516 உள்ளது. நேற்று ஒரே நாளில் 31,233 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். மேலும் 478 உயிரிழப்புகள் நிகழ்ந்துள்ளது. அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் 3,01,781 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மத்திய அரசு புதுச்சேரிக்கு வழங்கியுள்ள 30 ஆக்சிஜன் செறிவூட்டிகள் மற்றும் 30 வெண்டிலேட்டர்களை சுகாதாரத்துறை செயலர் அருணிடம் துணைநிலை ஆளுநர் தமிழிசை ஒப்படைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 40 பேர் கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் பாதிப்புக்கு இதுவரை 2 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தெலங்கானாவில் ஆக்சிஜன் சிலிண்டர்கள் மருந்துகள் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்பவர்களை கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என அவர்களின் சுயநலத்தால் தான் உயிரிழப்புகள் ஏற்படுகிறது என கூறினார். கருப்பு பூஞ்சையை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அதை ஏற்கனவே புதுவை அரசு ஆரம்பித்து விட்டது. ஏற்கனவே இன்று உயிரிழந்தவர்கள் வந்து மிக அதிக தாக்குதலுக்கு அப்புறம் வந்தாங்க அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறார்கள். அதனால் இந்த கருப்பு பூஞ்சையை நோயை ஏற்கனவே நம்ம நோட்டிஃபை டிசீஸாக அறிவிச்சிருக்கோம். அதனால் எப்பொழுதெல்லாம் வருகிறார்களோ அவையெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரிவிக்கப்படுகிறது. ஆந்திராவில் கொரோனாவுக்கு வழங்கப்பட்டு வந்த ஆயுர்வேத மருந்துக்கு அம்மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ஆந்திர மாநிலம் நெல்லூரை அடுத்த கிருஷ்ணப்பட்டினம் கிராமத்தில் ஆனந்தையா என்பவர் கொரோனா நோயாளிகளுக்கு ஆயுர்வேத மருந்துகளை வழங்கி வந்தார். இதனை உட்கொண்டவர்களுக்கு கொரோனா குணமாவதாக வந்த வாய்வழி தகவலை அடுத்து சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து மட்டுமல்லாது ஆந்திராவின் பிற மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமானோர் மருந்துகளை வாங்கிச் சென்றனர். இதனை அறிந்த சுகாதாரத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் அங்கு சென்று மருந்து விநியோகத்தை நிறுத்தினர். ஆயுஷ் அமைச்சகத்தைச் சேர்ந்தவர்கள் மருந்தை கைப்பற்றி விஜயவாடாவில் உள்ள பரிசோதனைக் கூடத்தில் மருந்துகளை ஆய்வுக்குட்படுத்தினர். இந்த நிலையில் இந்த மருந்தால் பக்க விளைவுகள் இல்லை என்று வெளியான அறிக்கையை அடுத்து ஆந்திர மாநில அரசு அந்த மருந்துகளை வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. வழிகாட்டுதல் நெறிமுறைகளை பின்பற்றி மருந்து வழங்கும் அந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. லேகியம் சூரணம் திரவ வடிவில் மருந்துகள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது லேகியம் மட்டுமே வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. கண்ணில் விடப்படும் மருந்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மீண்டும் மருந்து விநியோகம் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
புதுச்சேரியில் ஜூன் 7 தேதி வரை தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் மின்சாரம், குடிநீர் குழாய், வாகனங்களை பழுது மற்றும் செல்போன் பழுது நீக்குதல் போன்ற அடிப்படை சேவைகளை சுய தொழிலாக செய்பவர்கள் தேவைப்படுபவர்களின் வீடுகளுக்கு சென்று பணி செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று மின்னணு மற்றும் மின்சாதன உதிரி பாகங்கள், செல்போன் மற்றும் இருசக்கர உதிரி பாக கடை வைத்திருப்பவர்கள் வாடிக்கையாளர்களின் வீடுகளுக்கு சென்று பொருட்களை வழங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 131 அடியை தாண்டியதை அடுத்து இன்று முதல் தொடர்ந்து 120 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. முல்லை பெரியாறு அணையிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் முதல் வாரத்தில் பாசனத்திற்காக குறிப்பாக கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ள 14,707 ஏக்கர் இருபோக ஆயக்காட்டு பாசன நிலங்களில் முதல் போக சாகுபடிக்காக தண்ணீர் திறப்பது வழக்கமாக இருந்து வருகிறது. கடந்த 2020 ஆண்டு ஜூன் மாதம் அணை நீர்மட்டம் 120 அடியை கடக்கவில்லை. ஆனால் ஆகஸ்ட் மாதம் பெய்த கனமழையால் அணையின் நீர்மட்டம் 136 அடியை கடந்தது. இதையடுத்து ஆகஸ்ட் 13 தேதி 2 மாதம் தாமதமாக தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை காலம் முடியும். ஜனவரி மாதம் கிடைத்த மழை, கோடைக்காலத்தில் பெய்த மழையால் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 131 அடியை கடந்து உயர்ந்துள்ளது. இன்று முதல் தினமும் 200 கன அடி வீதம், 120 நாட்களுக்கு குடிநீருக்காக வினாடிக்கு 100 கன அடி வீதமும் தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி முதல் போக சாகுபடியை விவசாயிகள் குறிப்பிட்ட காலத்தில் துவங்க உள்ளனர். அணை திறப்பால் மிகுந்த எதிர்பார்ப்பில் இருந்த கம்பம் பள்ளத்தாக்கு விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மதுரை அரசு மருத்துவமனையில் நாளை முதல் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள முன்பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தில் கொரோனா தடுப்பூசி செலுத்த பொதுமக்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதுவரை 3,00,000 மேற்பட்டோர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர். இந்நிலையில் மதுரை அரசு மருத்துவமனையின் தடுப்பூசி மையமான இளங்கோ மாநகராட்சி பள்ளி வளாகத்தில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள தனி மனித இடைவெளி இல்லாமல் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தது குறித்து செய்தி வெளியானது. இதைத் தொடர்ந்து செய்தி எதிரொலியாக மதுரை அரசு மருத்துவமனை தடுப்பூசி மையத்தில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள முன்பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி செலுத்த விரும்புவோர் 7823995550 என்ற உதவி எண்ணிற்கு அழைத்து முன்பதிவு செய்து கொள்ள வேண்டுமெனவும் இந்த நடைமுறை நாளை முதல் நடைமுறைக்கு வர உள்ளதாகவும் மருத்துவமனை முதல்வர் ரத்னவேல் தெரிவித்துள்ளார். மேலும் உதவி எண்ணிற்கு காலை 9 முதல் மாலை 4 வரை போன் செய்து முன்பதிவு செய்து கொள்ளலாம் எனவும் முன்பதிவிற்கு பின்னர் குறுஞ்செய்தி மூலம் தடுப்பூசி செலுத்த தேதி மற்றும் நேரம் தெரிவிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். சுமார் 7,000 ஆண்டுகள் பழமையான கற்கால கருவி ஒன்று திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பழனியில் உள்ள சண்முக நதிக்கரையில் தொல்லியல் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதில் உடைந்த நிலையில் இருந்த கல்லால் ஆன கருவி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. முனைப்பகுதியும் பின்பகுதியும் உடைந்து காணப்படும் இக்கருவியின் மேற்பகுதியில் பழங்கால தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. இக்கருவியை கண்டுபிடித்த தொல்லியல் ஆய்வாளர் நாராயணமூர்த்தி கூறுகையில், இதுபோன்ற புதிய கற்கால கருவிகள் விலங்கு வேட்டைக்கு பயன்படுத்தப்பட்டதாகவும் சமூக பழக்க வழக்கங்களிலும் பயன்பாட்டில் இருந்துள்ளதாகவும் குறிப்பிடுகிறார். 1 சென்டிமீட்டர் உயரமும் 0.5 சென்டிமீட்டர் ஆழமும் உள்ள 8 எழுத்துக்கள் அதில் தென்படுகின்றன. இடமிருந்து வளமாக பொறிக்கப்பட்டுள்ள இந்த எழுத்துக்களில் 5 உயிர் மெய்யாகவும் 3 எழுத்துக்கள் குரில் நெடிலாகவும் காணப்படுகின்றன. இதுகுறித்து நிலவியலாளர் மணிகண்டன் தெரிவிக்கையில், கல்லால் செய்யப்பட்டிருக்கும் இக்கருவி இரும்பு தாது குவாட்ஸும் கலந்த பேண்டட் மேக்னசைட் குவாட்ஸ் எனும் பாறை வகையைச் சேர்ந்தது என குறிப்பிடுகிறார். சற்றே செம்மை நிறத்தில் காணப்படும் இந்த பாறை வகையானது ஆர்கியன் புரோட்டோசாய்க் காலத்தில், அதாவது 250 கோடி வருடங்களுக்கு முன்பு உருவானவை எனவும் நிலவியலாளர் மணிகண்டன் கூறுகிறார். பொதுவா உலகத்துல இருக்கக்கூடிய மொழிகளினுடைய தொன்மையான வரி வடிவங்கள்னு பார்த்தா தற்போது நமக்கு கிடைக்கப்பது வந்து சுமேரியாவினுடைய அந்த பிணைஃபாம் எழுத்து வரி வடிவம், அதாவது ஆப்பு வடிவம்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட தொன்மையான எழுத்து வரி வடிவம்.
எழுத்து வடிவம்னு சொல்லி சொல்லுவோம், அதாவது 3200 BC அப்படின்னு சொல்லி அறிவியல் பூர்வமாக அதை வந்து நிறுவியிருக்கிறாங்க. நமக்கு கிடைத்த இந்த கற்கால கருவிகள் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் குறைந்தபட்சம் 5000 ஆகவும் அதிகபட்சம் 7000 ஆகவும் இருப்பதால் அந்த குனைஃபார்ம் எழுத்துக்களுக்கு முன்பாகவே இந்த தொழில் தமிழ் எழுத்துக்களை நாம் வந்து கொண்டு செல்ல முடியும். ஸோ இந்த பழந்தமிழ் எழுத்துக்கள் சுமேரிய நாகரிகத்தினுடைய எழுத்தை விட அதிகமாகவே காலத்தை கொண்டிருக்கிறது. சுமேரிய நாகரிகம் ஒரு பக்கம் தமிழருடைய நாகரிகமாக இருந்தாலும் கூட நமக்கு தாய் தமிழ்நாட்டில் கிடைத்த இந்த எழுத்து சுமேரிய நாகரிகத்தினுடைய எழுத்தை விட முன்பாக ஏறக்குறைய ஒரு 2000-3000 வருடங்கள் முன்பாகவே இந்த எழுத்துக்கள் பதிவாகி இருப்பது நமக்கு வந்து தெரிய வருகிறது. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற அலுவலர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்துக்கு பின்னர் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு விரைவில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படும் எனவும், முன்பு விவசாயிகளிடம் கமிஷன் பெறப்பட்டது போல் இந்த ஆட்சியில் நடக்காது, விவசாயிகளிடம் நேரடியாக வெளிப்படை தன்மையுடன் நெல் கொள்முதல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் June 12 மேட்டூர் அணை திறக்கப்பட்டதும் கடைமடை பகுதிகள் வரை தண்ணீர் தடையின்றி செல்ல நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மதுரை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களான செல்லூர் ராஜு, ஆர் பி உதயகுமார், ராஜன் செல்லப்பா, பெரிய புள்ளான், ஐயப்பன் ஆகியோர் மாவட்ட ஆட்சியர் அனிஷேகரை சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை அளித்தனர். அதில் மதுரை மாநகர் மற்றும் கிராம பகுதிகளில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் மருத்துவ பரிசோதனை நடத்த வேண்டும் என்றும், கபசர குடிநீர், மருந்துகள், சத்து மாத்திரைகளை வழங்க வேண்டும் என்றும், மளிகைப் பொருட்கள் மலிவு விலையில் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதில் கோரப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் சைதாப்பேட்டை மலைப்பகுதியில் ஆங்கிலேயர் கால பீரங்கி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அங்கு மண்ணில் புதைந்திருந்த பழங்கால பீரங்கியை கண்டெடுத்து மக்கள் ஆர்வத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த வேலூர் தெற்கு காவல்துறையினர் நேரில் சென்று ஆய்வு செய்து பின்னர் வனத்துறைக்கும் தொல்லியல் துறைக்கும் தகவல் கொடுத்துள்ளனர். பீரங்கி அதிக பழு உள்ளதால் மலைப்பகுதியில் இருந்து எடுத்து வருவது சிரமம் என்பதால் தற்போது வரை அங்கேயே உள்ளது. வனத்துறை முடிவுக்கு பின் கண்டெடுக்கப்பட்ட பீரங்கி வேலூர் கோட்டையில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் ஒப்படைக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. கண்டெடுக்கப்பட்ட பீரங்கி 1800 ஆண்டுகளுக்கு முந்தைய ஆங்கிலேயர் காலத்தைச் சேர்ந்தது என கணிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்ட சுகாதாரத்துறை பல்வேறு நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. மதுரையில் உள்ள 100 வார்டுகளை பொறுத்தவரை புறநகர் ஊரக பகுதியில் 96 இடங்களும், மாநகர் பகுதியில் 325 இடங்கள் என மொத்தம் 415 இடங்கள் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வைகை ஆற்றில் இளைஞர்கள் கிரிக்கெட் விளையாடுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அப்பகுதிக்கு போலீசார் விரைந்தபோது இளைஞர்கள் போலீசாரை பார்த்தவுடன் திருத்தோடினர். அவர்களிடம் இருந்து கிரிக்கெட் பேட், செல்போன் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். பின்னர் முழு ஊரடங்கை மீறி வெளியில் சுற்றக்கூடாது என அறிவுரை கூறி இளைஞர்களை அனுப்பி வைத்தனர். விருதுநகர் மாவட்டந்தோறும் 100க்கும் மேற்பட்ட தடுப்பூசி முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் விருதுநகர் பழைய பேருந்து நிலையம் அருகே தடுப்பூசி முகாமில் தடுப்பூசி செலுத்த துவங்கிய சிறிது நேரத்திலேயே தடுப்பூசிகள் காலியானதாக சுகாதாரத்துறை ஊழியர்கள் தெரிவித்தனர். இதனால் 2 மணி நேரம் காத்திருந்த இளைஞர்கள், பெண்கள் என 500க்கும் மேற்பட்டோர் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். அரியலூர் மாவட்டம் தா பழூர் கிராமத்தில் வசித்து வரும் குஞ்சிதபாதம் வசந்தா தம்பதியினர் விசிறி தொழில் செய்து அதில் கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் கொரோனா ஊரடங்கால் வாழ்வாதாரம் பாதித்த நிலையில் வருமானமின்றி தவித்து வந்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் தம்பதியினரை நேரில் சந்தித்து 1 மாதத்திற்கு தேவையான அரிசி, காய்கறி, மளிகைப் பொருட்களை வழங்கினார். சென்னை போரூரைச் சேர்ந்த சாகுல் ஹமீது என்பவர் ராயபுரம் வடக்கு மாதா கோவில் தெருவில் பல்பொருள் அங்காடி நடத்தி வருகிறார். கடந்த 23 அவரது அங்காடியின் பூட்டை உடைத்து 7 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது. இது தொடர்பாக ராயபுரம் காவல்துறையினர் தனிப்படைகள் அமைத்து விசாரணை மேற்கொண்டனர்.
இந்த நிலையில் கொள்ளையர்கள் செங்குன்றத்தில் பதுங்கியிருப்பதாக வந்த தகவலை அடுத்து அங்கு சென்று மூன்று பேரை பிடித்தனர். மேலும் இவர்கள் மீது பல கொள்ளை வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் வடசென்னைக்குட்பட்ட திருவொற்றியூர், காசிமேடு, மணலி, பட்டாளம், வேப்பேரி, அம்பத்தூர் உட்பட பகுதிகளில் பல்வேறு கொள்ளைச் சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. அவர்களிடம் இருந்து 2.6 லட்சம் மற்றும் விலை உயர்ந்த டிவி, ஹோம் தியேட்டர் போன்ற பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளான விண்ணமங்கலம், ஆலங்குப்பம், கரும்பூர் வீராங்குப்பம், மின்னூர் வடகரை, வடசேரி, கிரிசமுத்திரம் உள்ளிட்ட கிராமங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. கடந்த ஒரு வாரமாக ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் 100 டிகிரிக்கு மேல் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரை வெங்கடம்பட்டி சாலையில் அமைந்துள்ள காய்கறி சந்தை அருகே வேளாண்மை அலுவலர் கையிலை மன்னன், வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை சார்பில் அனுமதிக்கப்பட்ட 5 நடமாடும் காய்கறி வாகனங்கள், படப்பள்ளி உழவர் உற்பத்தியாளர் குழு சார்பில் 2 வாகனங்கள் ஆகியவற்றை பாஸ் வழங்கி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் அரங்கண்டநல்லூர் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டபோது அவ்வழியாக காய்கறி ஏற்றி வந்த லாரியை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் கோஸ் மூட்டைகளுக்கு இடையே 80 பெட்டிகளில் 3840 மதுபாட்டில்களை கடத்திச் சென்றது தெரியவந்தது. இதையடுத்து லாரியுடன் மதுபாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் சென்னை செங்குன்றம் பகுதியைச் சேர்ந்த ரவி, தனிக்காலம்பட்டு ஓட்டுநர் ரவி ஆகியோரை கைது செய்தனர். திண்டுக்கல்லில் நலிவடைந்த தப்பாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம், நாடக கலைஞர்கள், மேடை கலைஞர்கள் உள்ளிட்டோர் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு முதல்கட்டமாக அரிசி, மளிகைப் பொருட்கள், காய்கறிகள் என 1 மாதத்திற்கு தேவையான பொருட்களை பசியில்லா நத்தம் அறக்கட்டளை சார்பாக நிறுவனர் மதுசூதனன் வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பொது முடக்க உத்தரவை மீறி தியாகி சாரங்கபாணி மேம்பாலம் அருகில் உள்ள மீன் கடையில் மறைத்து வைத்து மீன் விற்பனை செய்த கடை உரிமையாளருக்கு நகராட்சி அலுவலர்கள் கடை உரிமையாளருக்கு 20,000 ரூபாய் அபராதம் விதித்து நடவடிக்கை மேற்கொண்டனர். பின்னர் விற்பனை செய்யப்பட்ட மீன்களை பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதி மற்றும் ஊராட்சி பகுதிகளில் தடுப்பு மருந்து செலுத்தும் முகாம் அமைக்கப்பட்டது. நோய் தொற்று தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்காக பொதுமக்கள் காலை 8 மணி முதலே அதற்காக ஒதுக்கப்பட்ட தனியார் திருமண மண்டபங்களில் தனி மனித இடைவெளியை கடைபிடித்து அமர வைக்கப்பட்டு ஆர்வமுடன் காத்திருந்தனர். முன்னதாக தடுப்பு மருந்துகளை போட்டுக் கொள்ள வந்த மக்களுக்கு உடல் வெப்ப பரிசோதனை செய்யப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் குன்னத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் போட்டோகிராஃபர் தம்பிதுரை. அங்கு கடந்த 2 நாட்களாக தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. அதில் ஆரம்பத்தில் தடுப்பூசி போட யாரும் முன்வரவில்லை. இதையடுத்து தடுப்பூசி போட வருபவர்களை உற்சாகப்படுத்த தடுப்பூசி போட எவர் சில்வர் குடம், எவர் சில்வர் கப்பு, தட்டு, சொம்பு, கிண்ணம் மற்றும் விதவிதமான பரிசுகளை தம்பிதுரை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வாட்ஸ்அப் குழு மூலம் மது விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. வாணியம்பாடி சரக்கு குழு என வாட்ஸ்அப்பில் குழு தொடங்கப்பட்டு சுமார் 150க்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளனர். இந்த குழுவில் உள்ளவர்கள் மூலம் சுமார் 1000க்கும் மேற்பட்டோருக்கு மது விற்பனை நடந்து வருகிறது. இதில் வெளிமாநில மதுபாட்டில்கள் மற்றும் கள்ளச்சாராயம் உட்பட அனைத்துமே சலுகை விலையில் கிடைக்கிறது. மதுபானம் வாங்க விரும்புவோர் அவருடைய வாய்ஸ் மூலம் அந்த குழுவில் பதிவு செய்கிறார்கள். உடனடியாக அட்மின் மதுபான பாட்டில்கள் விவரம் மற்றும் விலையை வாய்ஸாக பதிவிடுகிறார்கள். ஊரடங்கு காலம் என்பதால் குறிப்பிட்ட இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்தில் வந்து மது பெற்றுக்கொள்ளலாம் என குரூப் அட்மின் உத்தரவு பிறப்பிக்கிறார். இதை குழுவில் உள்ள அனைவரும் பின்பற்றி வருகின்றனர். இதனால் காவல்துறை எப்படி இவர்களை கைது செய்வது என்று தெரியாமல் திணறி வருகின்றனர்.
புதுச்சேரி கடலூர் சாலை அரியாங்குப்பம் கோட்டைமேடு பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் இரண்டு இளைஞர்கள் முகக்கவசம் அணியாமல் வந்துள்ளனர். அவர்களை அபராதம் செலுத்தும்படி போலீசார் கூறியதால் மதுபோதையில் இருந்த இளைஞர்கள் தகாத வார்த்தைகளால் பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது. மேலும் அவர்கள் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் டேம் சிட்டி ரோட்டரி கிளப் சார்பாக அதன் நிர்வாகிகள் சுமார் 400,000 மதிப்பிலான 20 ஆக்சிஜன் சிலிண்டரை மேட்டூர் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் இளவரசி, உறைவிட மருத்துவர் சுபா ஆகியோரிடம் ஒப்படைத்தனர். இதனால் ஏற்கனவே மருத்துவமனை ஆக்சிஜன் சிலிண்டர்கள் குறைந்த எண்ணிக்கையில் இருந்து வந்த நிலையில் ரோட்டரி சங்கம் சார்பாக 20 சிலிண்டர்கள் வழங்கப்பட்டுள்ளது பயனுள்ளதாக இருக்கும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் கிராமப்புறங்களில் ஊரடங்கால் வயதான முதியவர்கள் உணவின்றி பலர் தவித்து வருகின்றனர். இதையறிந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சாய்சரன் தேஜஸ்வி காவலர்களின் உதவியுடன் ஜி கல்லுப்பட்டி பகுதியில் உள்ள 60 மேற்பட்ட முதியோர்களுக்கு மதிய உணவு ஏற்பாடு செய்தார். இதனைத் தொடர்ந்து முதியவர்களுக்கு உணவு வழங்கி முகக்கவசம் அணிதல், வீட்டை விட்டு வெளியே வராமல் இருப்பது உள்ளிட்ட விழிப்புணர்வு அறிவுரைகளை கூறினார். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே உள்ளது கடத்தூர் கிராமம். சுமார் 6,000 பேர் இங்கு வசிக்கும் சூழலில் மருத்துவ சேவைக்கு 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கணியூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இரவு நேரத்தில் அவசர உதவிக்கு கூட ஆம்புலன்ஸ் வசதி இல்லாததால் அல்லல் படும் கிராம மக்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு 4 கிலோமீட்டர் நடந்தே சென்று வரக்கூடிய சூழல் இருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி, அதன் சுற்றுவட்டார பகுதிகளான அருகேரி, மருவத்தூர், ஏரப்பாவூர், ஆதமங்கலம், புத்தேரி, தொழார் உள்ளிட்ட கிராமங்களில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கோடை மழை பெய்தது. இம்மழையால் நெற்கதிர்கள் சாய்ந்து நெல்மணிகள் முளைக்க தொடங்கியுள்ளது. இதனால் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் செலவு செய்த விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இதுகுறித்து தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் நேரில் ஆய்வு செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் சார்பில் பாட்டு பாடியும் நடனமாடியும் உதவித்தொகை வழங்க கோரிக்கை வைக்கப்பட்டது. ஊரடங்கால் வாழ்வாதாரம் இழந்து தவிப்பதால் கடந்த ஆண்டு தமிழக அரசின் சார்பில் வழங்கப்பட்ட 2,000 ரூபாயை உயர்த்தி 5,000 ரூபாயாக வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். அரியலூரை அடுத்துள்ள ராஜீவ் நகர் குடியிருப்பில் ஊராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளின் குப்பைகள், மருத்துவ கழிவுகள் உள்ளிட்டவை கொட்டப்பட்டு துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று அபாயம் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. இதுகுறித்து பலமுறை ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் பொதுமக்கள் குப்பைகளை சேகரித்துக் கொண்டு வரும் வாகனத்தை தடுத்து நிறுத்தி தங்கள் பகுதிக்கு உள்ளே செல்ல அனுமதிக்க மறுத்தனர். இதையடுத்து பிரச்சினை சரி செய்யப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். தஞ்சை லால்குடியில் தேநீர் கடை நடத்தி வரும் கோவிந்தராஜ் என்பவர் திருவையாறில் உள்ள வாடகை வீட்டில் இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் துக்க நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட அவர் புனவாசல் பகுதியில் உள்ள தனது சொந்த வீட்டுக்கு குளிக்க சென்றுள்ளார். அப்போது வீட்டுக் கதவின் பூட்டு உடைக்கப்பட்டு 17 பவுன் நகை திருடப்பட்டது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து கோவிந்தராஜ் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தருமபுரி மாவட்ட எல்லையான கும்பாரஹள்ளி சோதனைச் சாவடி மற்றும் குண்டல்பட்டி தேசிய நெடுஞ்சாலையில் மதுவிலக்கு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இதில் ஒரே நாளில் கர்நாடகாவிலிருந்து கார், மினி சரக்கு வாகனம் மற்றும் இருசக்கர வாகனத்தில் மது பாட்டில்கள் கடத்தி வந்த 18 பேரை கைது செய்துள்ளனர். கடத்தலுக்கு பயன்படுத்திய 2 கார்கள், 2 மினி சரக்கு வாகனம் மற்றும் 14 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 18 நபர்களிடமிருந்து மொத்தம் 1,800 பாட்டில்களையும் மதுவிலக்கு போலீசார் பறிமுதல் செய்தனர். திருச்சி மாவட்டம் பச்சபெருமாள்பட்டி கிராமம் சிவன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் முருகேசன்
இவர் தனது தேநீர் கடையில் மதுபானங்களை கூடுதல் விலைக்கு விற்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சோதனை செய்த போலீசார் அக்கடையில் மதுபானங்கள் இருந்ததை உறுதிப்படுத்தினர். முருகேசனும் அவருடைய மருமகன் பாலசுப்பிரமணியனையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 1046 மது பாட்டில்களையும் 11750 ரூபாயும் பறிமுதல் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் மேட்டுமலை அருகேயுள்ள காட்டுப்பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதாக சாத்தூர் நகர போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் போலீசார் அப்பகுதிக்கு சென்று சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது செந்தில்குமார் என்பவரிடம் விசாரித்ததில் அவர் பழங்களை வைத்து மதுபானம் தயாரித்தது தெரியவந்தது. மேலும் இவருடன் சேர்ந்து 5 பேர் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதில் ஈடுபட்டது தெரியவந்தது. பின்னர் 6 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்த சாராய ஊரல்களை அழித்தனர். தென்காசி மாவட்டம் முழுவதும் மது பாட்டில்கள் மற்றும் கள்ளச்சாராயம் விற்பனை செய்வதை தடுக்கும் விதமாக காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். கடையநல்லூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட இந்திரா நகர் பகுதியில் வீட்டில் வைத்து கள்ளச்சாராயம் காய்ச்சுவதாக காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அங்கு விரைந்த போலீசார் சந்திரன் என்பவரை கைது செய்தனர். மேலும் இதில் சம்பந்தப்பட்டவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஆந்திர மாநிலத்திலிருந்து ரயில் மூலம் திருவள்ளூர் பெரியகுப்பம் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் மது பாட்டில்களை கடத்தியது தெரியவந்தது. மதுபான பாட்டில்களை கைப்பற்றிய ரயில்வே காவல்துறையினர் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவிடம் ஒப்படைத்ததை அடுத்து வெங்கடேசன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக மேலும் 8 நபர்களை தனிப்படை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகேயுள்ள தேவத்தூர் சாலையில் சித்தாமூர் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது அவ்வழியாக வந்த காரை மடக்கி சோதனை செய்தனர். அதில் கர்நாடகாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 600 மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் அலெக்ஸ் என்பவரை கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கழனிப்பாக்கம் கிராமத்தில் லோகநாதன் என்பவரின் வீட்டில் ஏற்பட்ட மின் கசிவு காரணமாக தீ மளமளவென்று அருகில் இருந்த இரு வீடுகளிலும் தீப்பிடித்து எரிந்தது. இதில் சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்புடைய வீட்டு உபயோகப் பொருட்கள் தீயில் கருகின. இந்த விபத்து குறித்து வருவாய் கோட்ட ஆட்சியர் விசாரணை நடத்தி வருகிறார். திருச்சி மாவட்டம் முசிறி ஊராட்சி ஒன்றியம் பெருமங்கலம் கிராமத்தில் சுமார் 600 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இங்கு சுமார் 290 நபர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டதில் 47 நபர்களுக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து அவர்கள் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இதன் காரணமாக அங்கு மக்கள் அச்சத்தில் உள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பஜார் வீதியில் குரு எலக்ட்ரிக் கடையை குமரகுரு என்பவர் நடத்தி வந்தார். கொரோனா ஊரடங்கு விதிமுறைகள் உள்ள நிலையில் அவர் அந்த பகுதியில் உள்ள தனது வீட்டில் எலக்ட்ரிக்கல் பொருளை வைத்து விற்பனை செய்வதாக அதிகாரிகளுக்கு தகவல் வந்தது. இதையடுத்து அங்கு சென்ற அதிகாரிகள் எலக்ட்ரிக் பொருட்கள் விற்பனை செய்த வீட்டின் ஒரு பகுதியை பூட்டு போட்டனர். மேலும் குமரகுரு மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை செய்து வருகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த மாக்கினாப்பட்டி கிராமத்தில் 10,000 மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் ஒரே வாரத்தில் 220 பேருக்கு மேற்பட்டோர் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 19 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இதனால் தடை செய்யப்பட்ட பகுதியாக கிராமம் அறிவிக்கப்பட்டு 4 பகுதிகளிலும் தகர தடுப்புகள் வைத்து அடைக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூரைச் சேர்ந்த பொன் கலியபெருமாள் என்பவர் கரும்பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டு திருச்சி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டு திருச்சி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இதுவரை அம்மாவட்டத்தில் கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டு 2 பேர் உயிரிழந்துள்ளனர். திருச்சி மாவட்டம் சூரியூரில் தொடங்கி சோழமாதேவி உய்யக்கொண்டான் வாய்க்காலில் கலக்கும் இந்த வாய்க்கால் தூர்வாரப்படாமல் இருந்தது. அதேபோல் அண்ணாநகர் பகுதியில் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்குவதையும் வெள்ள பாதிப்பிலிருந்து காக்க திருவெரும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி
தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் நிதி ஒதுக்கப்பட்டு தூர்வாரும் பணிகள் தொடங்கியது. ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு சொந்தமான நான்கு கால் மண்டபத்தில் ஆக்கிரமித்து பல ஆண்டுகளாக வைக்கப்பட்டிருந்த கடைகளை இம்மாதம் 30ஆம் தேதிக்குள் அகற்றுமாறு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை உத்தரவிட்டது. நீதிமன்ற உத்தரவை மீறி கடை வைத்திருந்தவர்கள் அகற்றாமல் இருந்ததால் கோவில் நிர்வாகம் மாநகராட்சி ஊழியர்களை கொண்டு கடைகளை அகற்றியது. கடைகளுக்கான மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டது. விருத்தாச்சலம் பாலக்கரை வழியாக திட்டக்குடி சென்ற தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வி கணேசன் சாலையில் வழக்கத்தை விட மக்கள் கூட்டம் அதிகமாக செல்வதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் இருசக்கர வாகனத்தில் கூட்டம் கூட்டமாக வந்தவர்களை பார்த்து இருக்கை கூப்பி அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன், வீட்டிலேயே பாதுகாப்பாக இருங்கள் என கூறி முகக்கவசம் வழங்கினார். தேனி மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 2156 பேரின் மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டது. 396 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதன் மூலம் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 36289 அதிகரித்துள்ளது. மேலும் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 355 அதிகரித்துள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் நேற்று வெயிலின் தாக்கம் அதிகரித்து வெப்பநிலை 100 டிகிரியை தாண்டியது. கத்தரி வெயில் முடிவடைந்த போதிலும் மதிய வேளைகளில் அனல் காற்று வீசியது. இதனால் சாலையில் நடந்து செல்பவர்கள், இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் அவதிப்பட்டனர். வெப்பத்தின் காரணமாக சாலையில் அதிக அளவு காணல் நீரும் உருவானது. மதுரை மாவட்டம் உசலம்பட்டி அருகே எழுமலை பேரூராட்சி பகுதியில் ஊரடங்கால் ஏழை எளிய மக்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் என நூற்றுக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் எழுமலை வர்த்தக சங்கம் சார்பில் அரிசி, பருப்பு, காய்கறி உள்ளிட்ட நிவாரண தொகுப்பு வழங்கப்பட்டது. நாமக்கல் சேலம் சாலையில் உள்ள தனியார் விடுதி ஒன்றின் உரிமையாளர் ஒருவர் தினசரி 150 முதல் 200 ஏழை மக்களுக்கு முட்டையுடன் கூடிய மதிய உணவு அளித்து வருகிறார். புதுக்கோட்டை விஜய் மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த அமைப்பின் மாவட்ட தலைவர் தலைமையில் ஒரு தனியார் மருத்துவமனையில் உள்ள கொரோனா வார்டில் பணியாற்றும் மருத்துவர், செவிலியர்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர், லேப் டெக்னீஷியன் உள்ளிட்ட 10 பேருக்கு தங்க காசுகள் வழங்கி அவர்களின் சேவையை பாராட்டினர். அருப்புக்கோட்டை அருகே காரியப்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் துணை வட்டார வளர்ச்சி அலுவலராக பணிபுரிந்த தேவராஜ் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். இதையடுத்து அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டதில் 5 நபர்களுக்கு தொற்று இருப்பது உறுதியானது. இதனால் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு அலுவலகம் மூடப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் ஊரடங்கை பொருட்படுத்தாமல் ஏராளமானோர் வாகனங்களில் வெளியே சுற்றி வருவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டால் மட்டுமே தேவையில்லாமல் வாகனத்தில் சுற்றுபவர்களை கட்டுப்படுத்த முடியும் என்று பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை அரசு மருத்துவமனையின் பின்பகுதியில் ஆக்ஸிஜன் உற்பத்தி மையம் அமைக்க எம்பி சண்முக சுந்தரம், தன்னார்வலர்கள், எஸ்டேட் நிர்வாகிகள், வியாபாரிகள், கட்சியினர் போன்றவர்கள் இணைந்து 32 லட்சம் ரூபாய் வழங்கிய நிலையில் அதற்கான பணிகள் துவக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் கொரோடாச்சேரி, கூத்தாநல்லூர், லெட்சுமாங்குடி, திருவாரூர், மன்னார்குடி, குடவாசல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலையோரத்தில் வசிக்கும் ஆதரவற்றோர்கள், முதியவர்கள் என 200 பேருக்கு கலாம் நண்பர்கள் என்ற தன்னார்வ அமைப்பைச் சேர்ந்தவர்கள் மதிய மற்றும் இரவு வேளைகளில் உணவு வழங்கி வருகின்றனர். சென்னை அடுத்த அம்பத்தூர் செல்லியம்மன் நகரில் ஊரடங்கால் தவித்து வரும் சுமார் 50 குடும்பங்களுக்கு 1500 ரூபாய் மதிப்பிலான மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பை சென்னை லேக் சிட்டி ரோட்டரி சங்கத்தின் சார்பாக அதன் தலைவர் இளங்கோவன் மற்றும் குழுவினர் வழங்கினர். அவிநாசி காவல் உட்கோட்டத்திற்குட்பட்ட 50 ஊர்காவல் படையினருக்கு அரிசி மூட்டை வழங்கப்பட்டது.
கடந்த ஓராண்டாக கொரோனா நோய் தொற்றில் முன்கள பணியாளர்களாக பணியாற்றி வரும் காவலர்களுக்கு உதவியாக ஊர்காவல் படையினர் முக்கிய பங்கு வகித்து வருகின்றனர். இந்நிலையில் தொடர் பணியில் ஈடுபட்டு வரும் ஊர்காவல் படையினருக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திசா மிட்டல் உத்தரவின் பேரில் ஒவ்வொருவருக்கும் அரிசி மூட்டை வழங்கப்பட்டது. ஓசூர் பகுதிகளில் கர்நாடக மாநிலத்தின் மது பாட்டில்களை பழம் மற்றும் காய்கறி வாகனங்களின் மூலம் தமிழகத்துக்குள் மது பாட்டில்களை கடத்தும் போக்கு கடந்த சில நாட்களாக அதிகரித்து வருகிறது. இதை தடுக்கும் நோக்கில் மாவட்ட எஸ்பி பண்டி கங்காதர் ஓசூரில் அமைக்கப்பட்டுள்ள அனைத்து வாகன சோதனை சாவடிகளிலும் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் மதுபானங்களை கடத்தி வரும் நபர்களின் வாகனங்களை பறிமுதல் செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். இதேபோன்று விழுப்புரம் மாவட்டம் மற்றும் புதுச்சேரி மாநில சோதனை சாவடிகளில் தீவிரமாக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராதாகிருஷ்ணன், மது பாட்டில்கள் கடத்தல் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படுவார்கள் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடந்த இரண்டு நாட்களாக தேனி நகரில் குறைந்திருந்த வாகன போக்குவரத்து மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக பழைய பேருந்து நிலையம், நேரு சிலை உள்ளிட்ட பகுதிகளில் வாகனங்கள் அணிவகுத்து வருகின்றன. மேலும் வாகனங்களில் வருவோர் அனைவரிடமும் ஏதாவது ஒரு அத்தியாவசிய தேவைக்கான அனுமதி சீட்டு உள்ளது. இதனால் எந்த வாகனத்தையும் கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறுகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 18 வயது முதல் 44 வயது உடைய நபர்களுக்கு கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. அனைத்து துறை அரசு பணியாளர்கள், பேருந்து ஓட்டுநர்கள், உள்ளாட்சி மற்றும் பேரூராட்சி துறையை சார்ந்தவர்கள், மருந்தகங்களில் பணிபுரிபவர்கள் உட்பட பல்வேறு துறையைச் சேர்ந்தவர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். மேலும் இதர பொதுமக்களையும் சேர்த்து 1065 நபர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் பஜார் வீதி, மாப்பூசி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் தூய்மை பணியாளர்களுக்கு ஏழை எளியோருக்கு உணவு மற்றும் முகக்கவசம், சானிடைசர் போன்ற கொரோனா தடுப்பு உபகரணங்களையும் நம் திருத்தணி அறக்கட்டளை சார்பில் எம்எல்ஏ சந்திரன் வழங்கினார். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருள்மிகு நஞ்சுண்டேஸ்வரர் திருக்கோயில் அன்னதான திட்டத்தின் கீழ் சமைக்கப்படும் உணவுகளை எடப்பாடி அரசு மருத்துவமனையில் 200 நபர்களுக்கும், சங்ககிரி அரசு மருத்துவமனையில் 250 நபர்களுக்கும், நகராட்சி தூய்மை பணியாளர்கள் 50 பேருக்கும் என மொத்தம் 500 பேருக்கு மதிய உணவு கோவில் ஊழியர்களால் தயாரிக்கப்பட்டு தினந்தோறும் வழங்கப்பட்டு வருகிறது. விருதுநகரில் சில உணவகங்கள் சமூக இடைவெளியை பின்பற்றாமலும் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை விட கூடுதல் நேரம் திறந்திருப்பதாகவும் விருதுநகர் நகராட்சி அதிகாரிகளுக்கு புகார் வந்தது. இதனைத் தொடர்ந்து நகராட்சி சுகாதார ஆய்வாளர்கள் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் ஆய்வு நடத்தியதில் விதிமுறைகளை பின்பற்றாத 3 உணவகங்களுக்கு சீல் வைத்தனர். மேலும் கருமாதி மடம் பகுதியில் உள்ள 1 பேக்கரிக்கும் சீல் வைத்தனர். தேனியில் மாவட்ட ஒருங்கிணைந்த பெயிண்டர்கள் நலச்சங்கம் சார்பில் முக்கிய சந்திப்புகளான அரண்மனை புதூர் விளக்கு, பழைய பேருந்து நிலைய நேரு சிலை சந்திப்பு உள்ளிட்ட பகுதிகளில் கொரோனா ஓவியத்துடன் தனித்திரு, விழித்திரு, வீட்டிலிரு ஆகிய வாசகங்கள் வரையப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் வருமானமின்றி தவிக்கும் மக்களுக்கு காய்கறி மற்றும் 10 கிலோ அரிசி பை உள்ள தொகுப்பை பரமக்குடி அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் தமிழ்ச்செல்வி வழங்கினார். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாந்தாவிற்கு தொற்றுக்கான அறிகுறிகள் இருந்ததை அடுத்து கொரோனா பரிசோதனை செய்ததில் தொற்று உறுதியானது. இதையடுத்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஆட்சியர் சிகிச்சை பெற்று வருகிறார். கோவை மாவட்டத்தில் 80 மேற்பட்ட வன கிராமங்கள் உள்ளது. ஊரடங்கால் இந்த மலைவாழ் கிராம மக்கள் வருவாயின்றியும் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமலும் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் அரசு அறிவித்துள்ள நிவாரணத் தொகையை தங்களுக்கு கிடைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கொரோனா பரிசோதனை முகாம் நடத்த வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா வார்டில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை எனவும், நோயாளிகள் உறவினர்களை உள்ளே அனுமதிப்பதில்லை எனவும் குற்றம் சாட்டி உறவினர்கள் மருத்துவமனை வளாகம் முன்பு முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே புதுப்பட்டினம் அரசு ஆரம்ப பள்ளியில் 18 வயது முதல் 44 வயதுக்குட்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமான இளைஞர்கள் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டனர். ஆந்திர மாநிலம் பாடேறு கிராமத்தைச் சேர்ந்த நிரஞ்சன், வினோத்குமார், நாகேந்திரகுமார் ஆகியோர் தீகல வலசை நீர்வீழ்ச்சிக்கு சென்று போட்டோஷூட் நடத்தினர். அப்போது இளைஞர்கள் 3 பேரும் சுழலில் சிக்கி தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வந்த சரவணன் என்பவர் கொரோனா தொற்று பாதிப்புக்கு உள்ளாகி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தாா்.